வணக்கம், இது அபிஸ் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஜீவா கோவிந்தராஜுலு அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அதாவது என்ஐடிக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அதை எடுத்து பார்த்தேன். அது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேஷனாக தான் இருந்தது. அதனால் முயற்சி பண்ணி பார்க்கலாம், நம்ம இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் அப்படின்றதுனால அதையும் எடுத்துட்டு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அதை வந்து ரெண்டு மெத்தட்லையும் பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம பண்ணக்கூடிய அசட் பேஸ்ட் கால்குலேஷனும் அதே சமயத்தில் பஃபர்ட் எப்படி பண்ணுவார் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம். அதை ரெண்டையும் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக நம்ம பண்ணுறது இதுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அப்படியே போவோம். ஃப்ரீ கேஷ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கு நான் 2018-19 நிதியாண்டுக்கான ஆண்டு அறிக்கையை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆண்டு அறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்கம் பாருங்கள், ரெவென்யூ வந்து பொதுவாக நம்ம எடுத்துப்போம், 910 கோடி. இது எல்லாமே மில்லியன்ஸில் இருக்கிறதுனால கடைசி டிஜிட்டை மட்டும் நம்ம விட்டுறோம். 910 கோடி இது வந்து வருமானம் வந்திருக்கு, சேல்ஸ் நடந்திருக்கு. இப்போ இதில் வந்து அதர் இன்கம் அப்படிங்கிறது ஏன் கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்லி நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இந்த இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோவினுடைய லிங்க் வந்து மேலே வருது. நீங்கள் ஐ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் வரும், அதை பார்த்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதர் இன்கம்ங்கிறதே வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி இருக்கிற கேஷை இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர்ற இன்கம் தான். நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்கம் என்ன வருதுன்னு பார்த்துக்குறோம். அதை தவிர ஃப்ரீ கேஷ் கம்பெனிக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அசட்ஸில் வந்து பார்ப்போம். அதனால் அந்த அசட்ஸில் உள்ளதையும் இன்க்ளூட் பண்ணி இங்கேயும் அந்த அதர் இன்கம் இன்க்ளூட் பண்ணோம்னா ஒரே பணத்தை ரெண்டு தடவை இன்க்ளூட் பண்ண மாதிரி ஆயிரும். அது தப்பான ஒரு வேல்யூக்கு நம்மளை வந்துட்டு கொண்டு போயிடும். அதனால தான் நம்ம எப்போவுமே இந்த அதர் இன்கம்ங்கிறத கன்சிடர் பண்ணுறதில்லை. ஓகே, இப்போ 910 கோடி அப்படின்றது இல்லையா, அதை எடுத்து இங்கே போட்டாச்சு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பாருங்கள், 895 கோடி. இந்த கடைசி டிஜிட்டை விட்டுட்டோம்னா அதையும் இங்கே எடுத்து போட்டோம். அப்போ இன்கம் பிஃபோர் டேக்ஸ் 15 கோடி வருது. ஆக்சுவலாக இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் புதுசாக இருக்குன்னு சொன்னாலே அது வந்து இதுதான், இன்கம் ஃப்ரம் அசோசியேட் அப்படிங்கிறாங்க. பொதுவாக கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் தான் அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் கன்சாலிடேட்டடில் சப்சிடரிஸை தான் வந்து கன்சாலிடேட் பண்ணி போட்டுப்பாங்க. அதாவது 50 விழுக்காட்டுக்கு மேலே ஒரு நிறுவனத்தில் இதுக்கு வந்து ஷேர் இருந்தால் மட்டும்தான் அதை கன்சாலிடேட் பண்ணிங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அது ஹோல்லி இல்லாமல் கிட்டத்தட்ட மேஜர் ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிறதுனால அதையும் கன்சாலிடேட் பண்ணி இந்த ரிப்போர்ட்லேயே காமிப்பாங்க. ஆனால் இந்த கம்பெனி என்ஐடி அப்படிங்கிற நிறுவனத்துக்கு வந்து என்ஐடி டெக் அப்படின்னு சொல்லி டெக்னாலஜி டிவிஷனாக தனியாக வச்சுருக்காங்க. அதில் 24% பங்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. அது அதனால் அது வந்து அசோசியேட் அப்படின்னு அழைக்கப்படும். அந்த அசோசியேட் அப்படிங்கிறத இந்த இன்கமாக இங்கே காமிப்பாங்க. இங்கே கீழே காமிக்கிறேன் பாருங்கள், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் அசோசியேட்னு கொடுத்துருக்காங்களே, இங்கே ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் அன் அசோசியேட்னு சொல்லி 946 மில்லியன் காமிச்சிருக்காங்களே, அதாவது 94 கோடி ரூபாய். இந்த 94 கோடி ரூபாயை வந்து நம்ம அப்படியே ப்ராஃபிட்டை வந்துட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், அங்கேருந்து உள்ள ப்ராஃபிட்டில் இங்கே வந்து கடத்தப்பட்டது. ஸோ இந்த ப்ராஃபிட்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட்டில் அதையும் நம்ம கன்சிடர் பண்ணாதனால இப்போ அதை வந்து நம்ம தனியாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ அதை தான் இங்கே எடுத்து நான் 95 கோடி ரூபாயின்னு போட்டிருக்கேன். இப்போது இந்த ரெண்டையும் கூட்டி அதுக்கு டேக்ஸ் பார்த்தோம்னா 37, அது மிச்சம் இருக்கிற இன்கம் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 73 கோடி ரூபாய். அடுத்து எக்ஸஸ் கேஷ் கால்குலேஷன் பண்ணோம் இல்லையா, அது வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்லேருந்து எடுத்துகிட்டு அசட்ஸ்லேருந்து லைபிலிட்டிஸை கழிச்சு பண்ணுவோம். ஃபினான்ஷியல் அசட்ஸ் மட்டும் எடுத்துப்போம், அதுவும் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு போய் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் நான் கரண்ட் அசட்ஸில் பாருங்கள், ஃபைனான்ஷியல் அசட்ஸ் இங்கே இருக்குது. அதில் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா அது வந்துட்டு ஹைலி லிக்விட் கிடையாது, வராமலும் போகலாம் அப்படிங்கிறனால. நான் கரண்ட் அசட்ஸில் அதர் ஃபைனான்ஷியல் அசட்ஸை மட்டும் நம்ம பார்க்குறோம். 87 இருக்குது, அதாவது 8.7 கோடி, 9 கோடி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த 9 கோடி இந்த இங்கே வந்து இந்த 9 கோடி அப்படிங்கிறது இங்கே போட்டேன். ஆக்சுவலாக இன்னொன்று, இந்த நம்ம ஏற்கனவே அசோசியேட்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் 24% இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதையும் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் 24% கடன்லையும் சரி சொத்துலையும் சரி நமக்கு இந்த கம்பெனிக்கு அட்ரிபியூட் பண்ணலாம். அதில் நான் பார்த்தபடி 24 கோடி ரூபாய் இருந்தது அந்த என்ஐடி டெக் அப்படிங்கிற கம்பெனிக்கு. அதனால் இதில் 25% இங்கே கூட்டி 9 கூட்டல் அந்த 5 போட்டால் 14 கோடி ரூபாய் வந்துருச்சு. அடுத்து அதே மாதிரி கரண்ட் ஃபைனான்ஷியல் அசட்ஸ்க்கும் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த கரண்ட் ஃபைனான்ஷியல் அசட்ஸ்ங்கிறது கரண்ட் அசட்ஸில் உள்ள ஃபைனான்ஷியல் அசட்ஸ் இல்லையா, அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாருங்கள், 1.7, அதாவது 2 கோடி ரூபாய். அதோட சேர்த்து அந்த நிறுவனம் என்ஐடி டெக் நிறுவனத்தையும் நான் கூட்டியிருக்கேன், 24% அதையும் கூட்டணும்னா 89 கோடி ரூபாய் வருது. அடுத்ததாக கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ், அது பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் கிட்டே இருக்குது. அந்த 100 கோடி ரூபாய்
கூடுதலாக வந்து அதில் உள்ள ஷேரையும் எடுத்துக்கிட்டோம்னா 221 கோடி ரூபாய் அப்படின்னு வருது. பேங்க் பேலன்ஸ் அண்ட் அதர் தேன் அபோவ் அப்படின்னு கொடுப்பாங்க, அது வந்து 20 கோடி ரூபாய் இங்கே வந்திருக்கு. அந்த 20 கோடி ரூபாய் கூடுதலாக அதில் உள்ள அதையும் என்ஐடி டெக் ஓடையும் எடுத்துக்கிட்டோம்னா 331 கோடி ரூபாய் வந்துருச்சு. அதர் ஃபைனான்சியல் அசட்ஸ் இறுதியாக பார்த்தீங்கன்னா 125 கோடி ரூபாய் வருது. அதையும் அதோட சேர்த்து அந்த என்ஐடி டெக் ஓடையும் கூட்டிக்கிட்டோம்னா 162 கோடி ரூபாய். இப்போ மொத்தமாக நம்ம அசட்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்தது டெப்ட். டெப்ட்லையும் 24% எடுத்துக்கிட்டா தான் இந்த கால்குலேட் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்கும். ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ் ஃபிக்ஸ்ட் லைபிலிட்டிஸ் ரெண்டையுமே நம்ம இப்போ பார்க்கணும். இப்போ பாருங்கள், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அதாவது ஃபிக்ஸ்ட் லைபிலிட்டிஸ், டோட்டல் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் 230 கோடி ரூபாய் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ்ட் லைபிலிட்டிஸில் 229 கூடுதல், அதில் உள்ள 25% எடுத்துக்கிட்டோம்னா 271 கோடி ரூபாய். அடுத்ததாக நான் கரண்ட் அதாவது கரண்ட் லைபிலிட்டிஸ், டோட்டல் கரண்ட் லைபிலிட்டிஸ் 417 கோடி ரூபாய். 417 கோடி, அதோட அதில் இருக்கிற ஷேரையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 556 கோடி ரூபாய்ன்னு வருது. ஸோ டோட்டலாக இது எல்லாத்தையும் அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் போட்டோம்னா நமக்கு நெகட்டிவ் கேஷாக தான் இருக்குது, 308 கோடி ரூபாய் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி காமிக்குது. இப்போ நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி நமக்கு உண்டான அந்த வருமானத்தை சம்பாதிச்சு 7.5% வட்டியில் அந்த வருமானத்தை சம்பாதிச்சு கொடுக்கணும்னா நம்ம 968 கோடி ரூபாய் கொடுக்கணும். அதிலிருந்து இந்த 308 கோடியை கழிச்சோம்னா 660 கோடி ரூபாய். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மொத்த ஷேர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 16 கோடி இருந்தது. ஆனால் இப்போ அவங்க 2 கோடி ஷேரை வந்துட்டு பைபேக் பண்ணிட்டாங்க, அதனால நான் 14 கோடினே அசியூம் பண்ணிக்கிட்டு வச்சுட்டேன்னா இப்போ அதனுடைய வேல்யூ என்ன வருது, 47 ரூபாய் ஒரு ஷேருக்கு வருது. இப்போது ஒருவேளை நீங்கள் இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமௌண்ட் வந்து எனக்கு வேண்டாம், நான் கடனை எதையுமே கன்சிடர் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா 69 ரூபாய் வரைக்கும் ஒரு ஷேர் வந்து வருது. இது இப்படி தான் வரும். ஏன்னா இந்த கம்பெனிக்கு வந்துட்டு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நம்ம எடுக்கக்கூடிய கேஷ் அசட்ஸனுடைய லைபிலிட்டிஸ் வந்து கூடுதலாக இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரியான ஒரு வேல்யூ வரும். ஒருவேளை இந்த கேஷை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், இந்த லைபிலிட்டிஸ் எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் முக்கியம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நிறுவனத்தினுடைய பங்கினுடைய விலை 106 ரூபாய் அப்படிங்கிற லெவலுக்கு வருது. இது நம்ம வரக்கூடிய வருமானத்தையுமே எடுத்துக்கிறோம், அதே சமயத்தில் இருக்கிற கேஷையும் கையில் இருக்கிற ஹார்ட் கோர் கேஷையும் நம்ம பிரிச்சுக்கிறோம். மற்ற ஆப்ரேஷன்ஸை வச்சே இந்த ரெண்டு லைபிலிட்டிஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைத்தால் மட்டும் இந்த வேல்யூ இருக்கிறதுலே ரிஸ்கியஸ்ட் வேல்யூ இது. இது வந்து சேஃபஸ்ட் வேல்யூ. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம பஃபர்ட் கால்குலேஷன் பார்க்கணும். இப்போ பஃபர்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஆவரேஜ் ப்ராஃபிட்டு, ஆவரேஜ் கேபிட்டல் எக்ஸ்பென்ஸை கழிச்சு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல ஆவரேஜ் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ நான் அது வந்து 4 வருடங்களுக்கு உண்டான பேலன்ஸ் ஷீட் இருக்கிறதுனால 4 வருடங்களுக்கு உண்டானதையும் எடுத்து 4 வகுத்து மொத்த பங்குகள்னாலையும் வகுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், 2019-18 நிதியாண்டு அதுக்கான வேல்யூஸ் இங்கே கிடைக்குது. 19 பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் அட்ரிபியூட்டபிள் டு ஓனர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க, இது வந்து ப்ராஃபிட் ஃப்ரம் த அசோசியேட்டிங் கன்சிடர் பண்ணி 86 கோடி ரூபாய், அதுக்கு முந்தின வருடம் 62 கோடி ரூபாய். இப்போ அது ரெண்டையும் நான் இங்கே போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது அதுக்கு முந்தைய நிதியா அதாவது 2016-17 நிதியாண்டு எடுத்துக்கிட்டோம்னா 16 கிடைக்கும், 17 கிடைக்கும். அதில் பாருங்கள் ப்ராஃபிட் அட்ரிபியூட்டபிள் டு ஷேர் ஹோல்டர்ஸ் 65-67 அதையும் இங்கே போட்டேன். இப்போ நான் இதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணோம்னா 5 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வருது ஒரு பங்குக்கு. அடுத்தது கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்க்கணும், அது உங்களுக்கு தெரியும். நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லேருந்து பார்ப்போம். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், இதான் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். இதில் பர்ச்சேஸ் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் பிபிஇ அலாங் வித் இன்டேஞ்சிபிள் அசட்ஸ் இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா இது 73 கோடி ரூபாய், இது 64 கோடி ரூபாய். இது வந்து 2018-19 நிதியாண்டு. இப்போ அந்த ரெண்டையுமே நான் இங்கே போட்டேன். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், 16-17 நிதியாண்டு. இப்போ அந்த 16-17 நிதியாண்டு பார்த்தோம்னா 60 கோடி 90 கோடி அப்படின் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து அதையும் இங்கே எடுத்து போட்டதில் இதை பார்த்தீங்கன்னா 5.14 பார்த்தீங்கன்னா தெரியுது, கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து ப்ராஃபிட்டோட கூட வந்திருக்குன்னா என்னாகும்னா டிஸ்ட்ரிபியூட்டபிள் கேஷ் ஃப்ளோ குறைய ஆரம்பிக்கும். அது குறைஞ்சா நமக்கு வருஷா வருஷம் கொடுக்குறதும் கையிலேருந்து கொடுக்குற மாதிரி காமிக்கும். பட் இறுதிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதுல அந்த ஏர்னிங்ஸ் க்ரோத் 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2.29 கூடி இருக்குது, 87/38. 87ங்கிறது சமீபத்திய நிதியாண்டுக்கான ப்ராஃபிட், இது 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஸோ அதை எடுத்து இங்கே பார்த்தோம்னா ப்ராஃபிட் க்ரோத்து 11 ரூபாயாக இருக்கும், அதாவது இந்த 5 ரூபாய்ங்கிறது வந்துட்டு 11 ரூபாயாக கூடிடும். அதே வேல்யூ ஆஃப்டர் 10 இயர்ஸ் வந்து நம்ம 14 மல்டிப்ளை பண்ணியிருப்போம், அது வந்துட்டு ஒரு நாமினல் பி ரேஷியோ அப்படிம்போம், அதால் வந்து மல்டிப்ளை பண்ணால் 160. அதே வந்துட்டு 10 ஆண்டுகளுக்கு கழிச்சு அப்படிங்கும்போது கரண்ட் ப்ரைஸ் வந்து 77 ரூபாய். இப்போ அதுக்கு உண்டான அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஃபுல்லாக கழிச்சோம்னா 76 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வருது.
இப்போ ஒருவேளை அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்துட்டு நான் கன்சிடர் பண்ணலை அப்படின்னு நினைச்சிங்கன்னா 77 ரூபாய் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் வந்துடாது. ஸோ இப்போ நம்ம முந்தின மெத்தடில் பார்த்ததுபடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 47 ரூபாய், இந்த கேல்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா 76 ரூபாய். அதே இதில் இந்த கேல்குலேஷனில் நம்ம வந்து லைபிலிட்டிஸை கன்சிடர் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு சொன்னால் 106 ரூபாய். இப்போது நண்பர் வந்து அவர் ஒரு வகையில் கேல்குலேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நண்பர் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணது எப்படி அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாரு. நான் வந்து இந்த வேல்யூஸ்லாம் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி, ஜீவா எனக்கு வந்து நீங்கள் கொடுத்தது மேட்ச் ஆகலை, ஒருவேளை நான் பண்ணியிருக்கிறது தப்பாக கூட இருக்கலாம், அதனால் நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் இந்த காணொலியை வந்து திருத்திட்டு இதை அப்படியே டெலிட் பண்ணிட்டு கூட புதுசாகவும் திரும்ப போடுறதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எப்படி இதை பண்ணீங்க அப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா, ஏன்னா நான் இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்லாம் காமிச்சேன், அதே மாதிரி நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை என்னோட தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க, ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து அதை திருத்திக்கிறேன். எங்களுடைய காணொலிகள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.